பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லை, லைக் போடுவதில்லை, அதோட மேலதிகமாக ஷேர் பண்ணுங்க. உன்னை போல் உன் அயலானை நேசி நம்மை போல பிரச்சனைகளோடு கஷ்டத்தோடு வாழ்கிறோம் விடுதலை வேண்டும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தானியல் லைஃப்ல இந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். தானியல் இவ்விதமாக வாழ்ந்த பொழுது என்ன உண்டாகிறது? 23 வசனம், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை சிங்கத்தின் கபியிலே இருந்து தூக்கிவிட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியலுடைய விசுவாசம் அதான் முக்கியம். தானியல் அந்நிய தேசத்திலும் சபையில்லாத இடத்திலும் ஆராதனை இல்லாத இடத்திலேயும் என்ன உண்டாகிறது? அவன் தான் ஜெபித்த ஆராதித்த ஸ்தோத்தரித்த தேவனை என்ன வருகிறான்? விசுவாசிக்கிறான். அருமையான நாலாவது பரிமாணத்தை விசுவாசிக்கப்பட வேண்டும். நீங்க விசுவாசித்தான் தான் நாலாவது பரிமாணம் உங்க கண்கள்ல தெரியும், அது நிறைவேறும். அப்பொழுது தேவன் என்ன செய்தாரா? அவனை சிங்கத்தின் கபியில் இருந்து தூக்கிவிட்டார். அவர் நம்முடைய பலத்த சௌரியவான்களை அனுப்பி அவனை தூக்கிவிட்டார். காரணம் என்ன? தானியலுடைய விசுவாசம். Daniel has the faith in God, in a living God. ஜீவிக்கிற தேவனுடைய விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? பல வேளையில் நம்முடைய விசுவாசம் மனுஷர் மேலே இருக்குது, பல வேளை நம்முடைய விசுவாசம் நம்முடைய பொருளாதாரங்கள் மேலே இருக்கிறது, எங்களுடைய படிப்பு பட்டம் அறிவின் மேலே இருக்குது. ஸோ நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஒருவர் சொன்னார், பல வருஷத்துக்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஒரு நண்பர் தர அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய ஆயுள் ரேகையின்படி, அவரோட தேவன் அறியாதவர், என்னுடைய ஆயுள் ரேகையின்படி எனக்கு 85 வயசுல தான் மரணம், 85 வயசுல எனக்கு சாவு, அதுக்கு முன்னாடி ஒன்றும் வராது, எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் சாதாரண மனுஷன் இல்லை, இவர் வெரி ஹைலி குவாலிஃபைட் இன்ஜினியர். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா, 35 வயசுல செத்து போயிட்டார். ஆனால் அவருடைய ஆயுள் ரேகை என்ன சொல்லுதான்? 85 வயசு. He trusted on that. எப்படி செத்தாரு? இவர் தன் நண்பரோடு ஒரு நாள் போய் ஸ்விமிங் பூலில் நீந்துவதற்கு போய் அந்த ஸ்விமிங் பூலில் அந்த அதி டாப் உயரத்தில் இருந்து தலைகளில் டைவ் பண்ணி குதிச்சு விளையாடுறவர். அண்டே கொஞ்சம் வெறி, கொஞ்சம் வெறியோட போய் நண்பர் சொன்னாரா, அடைய வெறியோட போய் நீந்தக்கூடாது, சே செம்மாயிரு, ஆயுள் ரேகை 85 போயிட்டார். பரிதாபம் என்ன தெரியுமா, இவர் போகும் பொழுது அங்கே இருந்த ஸ்விமிங் பூலில் இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அந்த தண்ணி திறக்கப்பட்டு விட்டது. அந்த ஸ்விமிங் பூலை கழுவுவதற்காக அவர் குளோர்னு போட்டு போயிட்டாங்க, நாளைக்கு தான் வந்து நான் கிளீன் பண்ணிடுறது. இவர் ஏறி 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 அதி உயர் உச்ச புள்ளியில் நின்று அந்த அந்த ஸ்டேஜில் நின்று கீழே பார்க்குறார். அந்த ஸ்விமிங் பூல அடித்தளம் சைடு எல்லாம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தபடியால் அந்த கீழே போட்ட அந்த குளோரின் இந்த கண்ணுக்கு பார்க்க சும்மா தண்ணி நிரம்பி இருக்கிறது தெரிஞ்சது. இவர் யோசிச்சார், அங்கே தான் தண்ணி இருக்கு, அங்கே இருந்து டைப் பண்ணினார். அங்கே இருந்து டைப் பண்ணார். நடந்தது என்ன? தலை தரையில் அடித்து சின்ன பின்னமா தலை சிதறி செத்து போயிட்டார். காரணம் என்ன? He has a strong faith that he can live up to 85 years. Who told him? Some human beings told him. சில மனுஷர்கள் சொன்னார்கள், சில எண் கணிப்பு இல்லை சொன்னார்கள், இதுதான் வாழ்க்கையாண்டார். அவன் நம்பினாத 85 வயசுல வாழ வேண்டியவன், 35 வயசுல திருமணம் நியமிக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒரு பெண்ணுக்கு அவன் நியமிக்கப்பட்டு இருந்துற சூழ்நிலையில செத்து போயிட்டான். நான் சந்தோஷப்படையில்லை. வேதம் என்ன சொல்றது? ரைட், ராஜா என்ன சொல்றான் பாருங்க, இவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் சொல்றான், அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை.
உங்களுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருக்கா? தேவனுடைய வார்த்தையில் இருக்கா? தேவனோடு வாழ்ந்து பாருங்க, ஒரு சேதமும் வராது. நான் உங்களை பசபசப்பு வார்த்தை சொல்லி உங்களை ஏமாற்றவில்லை, நான் சத்தியத்தை சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், நீ நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கும் வரைக்கும் ஒரு சேதமும் வராது. ஆகினால இந்த நாளில் நான் உனக்கு சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தி என்னவென்றால், இந்த ஜீவிக்கிற தேவனை விசுவாசி. யார் இந்த தேவன் விசுவாசிக்கிற தேவன்? இயேசு கிறிஸ்து. அவர் மறித்தார். இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த இயேசுவை தேவன் என்ன செய்தாரா? மரித்தோல்ந்து உயிரோடு எழும்பி வரப்பண்ணவர். மரித்த இயேசு இனிமேல் மரிப்பதில்லை. அவரை விசுவாசித்து பார், நீயும் மரிக்க மாட்டாய். ஒரு சேதம் வராது. கர்த்தர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.